நலமுடன் கடமைகளை நிறைவேற்றுகின்றேன் கோவிட் தொற்று எனக்கில்லை பிரதமர் மஹிந்த தெரிவிப்பு வடக்கில் நேற்று வரை முன்னூற்றி இருபத்தி ஏழு பேர் கோவிட் நைன்டீன் நோயினால் உயிரிழப்பு ஜாழ்ப்பாணத்தில் மட்டும் இருபத்தி நான்கு உயிரிழப்புகள் குபாத் நாடுகளின் மலபார் கூட்டு போட்பயிற்சி ஆரம்பம் சீனாவை விட இரண்டு மடங்கு உயிர்ப்பளி ஒன்பதாயிரம் பேரை பறிகொடுத்த இலங்கை சஜித் தெரிவிப்பு ஆப்கானியர்களை முழுவதுமாக கைவிட்டதை போல் தமிழர்களை அமெரிக்கா கைவிடக் கூடாது மனோ கணேசன் தெரிவிப்பு பொதுமக்கள் மீது சுமையை திணிக்க மாட்டோம் அரசாங்கம் தெரிவிப்பு கொரோனா பாதிப்பு குறித்து போலியான தரவுகள் வெளியிடப்படவில்லை சுகாதார அமைச்சர் தெரிவிப்பு பரீட்சைகளுக்கு விண்ணப்பிக்கும் கால எல்லை நீடிப்பு ஐதேக தலைமைக்கு மீண்டும் போட்டி உடும்புப்பிடியில் ராணில் விக்ரமசிங்க மன்னிக்க மாட்டேன் காரணமானவர்கள் வேட்டையாடப்படுவார்கள் ஜோ பைடன் அறிவிப்பு டெல்டா திரிபால் இள வயதினருக்கு ஏற்படும் ஆபத்து வைத்தியர் விடுத்துள்ள எச்சரிக்கை அரசாங்கம் மக்களை மிதித்து சர்வாதிகார ஆட்சியை மேற்கொள்கின்றது எதிர்க்கட்சி குற்றச்சாட்டு இராணுவத்தினர் உடன் நிறுத்தாவிட்டால் இடித்தளிக்கப்படும் தவிசாளர் எச்சரிக்கை நாடு முடக்கப்பட்டாலும் மக்கள் மூக்கையும் வாயையும் மூடாமல் இருந்தால் ஒன்றும் செய்ய முடியாது சுதர்சினி பெர்னாண்டோ புள்ளே தெரிவிப்பு நீடிக்கப்பட்ட ஊரடங்கு சட்டம் உத்தியோகபூர்வமாக வெளிவந்த அறிவிப்பு முதல் வெற்றியை ஈட்டி புதிய கல்வி அமைச்சர் எடுக்கப்பட்ட சாதகமான முடிவு இலங்கையில் இடம்பெற்ற முப்பது வருட உள்நாட்டுப் போர் மீண்டும் அதே நிலைமை பெறலாம் என எச்சரிக்கை பவுனியாவின் புதிய அரசாங்க அதிபராக பி ஏ பதவி பதவியேற்பு இலங்கை தமிழர் நலனுக்கு முப்பது கோடி ரூபா ஒதுக்கீடு ஸ்டாலின் அறிவிப்பு சிட்டி ஹார்ட்வேர் உரிமையாளரின் நிதி பங்களிப்பில் ஜால்நகர குளம் புனரமைப்பு இலங்கை அகதிகள் முகாமில் குடிநீர் வசதி உள்ளிட்டவற்றை ஏற்படுத்த ரூபா முப்பது கோடி ஒதுக்கீடு செய்யப்படும் என முதல்வர் மு ஸ்டாலின் அறிவித்துள்ளார் இலங்கை அகதிகள் முகாம்களின் அடிப்படை கட்டமைப்புக்கு இனி ஆண்டுதோறும் ரூபா ஐந்து கோடி ஒதுக்கீடு செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அவர்கள் முகாம்பாள் இலங்கை தமிழர்கள் நலன் தொடர்பாக தமிழ்நாட்டு சட்டமன்ற பேரவையில் விதி நூற்று பத்தின் குள் அறிவிப்புகளை வெளியிட்டார் அப்போது பேசிய அவர் கடல் கடந்து வந்த இலங்கை தமிழ் மக்களின் கண்ணீரை துடைக்கக்கூடிய வகையில் நான் சில அறிவிப்புகளை சட்டப்பேரவை விதி நூற்றி பத்தின் கீழ் வெளியிட விரும்புவதாகவும் இலங்கை நாட்டில் வாழும் தமிழ் மக்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி மூன்றாம் ஆண்டு ஏற்பட்ட இனக்கலவரத்துக்குப் பிறகு கடல் கடந்து தமிழ்நாட்டுக்கு வர தொடங்கினார்கள் அத்தகைய தமிழ் மக்களை அன்று முதல் இன்று வரையில் நாம் அரவணைத்து காப்பாற்றி வருகின்றோம் அவர்களுக்கு வாழ்வாதாரம் வழங்கி வருகின்றோம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்ற தருணங்களிலெல்லாம் இதற்கான நடவடிக்கைகள் எடுத்து வருகின்றோம் இலங்கை தமிழர்கள் நலனில் எப்போதும் அக்கறை கொண்ட முத்தமிழ் அறிஞர் அவர்களுடைய ஆட்சியில் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஏழு தொடக்கம் தொன்னூற்றி எட்டாம் ஆண்டில் முகாம்பால் இலங்கை தமிழர்களுக்கு இரண்டு கோடியே ஆறு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மூவாயிரத்து ஐநூற்று தொன்னூற்று நான்கு புதிய வீடுகள் தலா ஐயாயிரத்து எழுநூற்று ஐம்பது ரூபாய் செலவில் கட்டி கொடுக்கப்பட்டது மேலும் இதர உட்கட்டமைப்பு வசதிகளை சீரமைப்பதற்கு ரெண்டு கோடியே அறுபத்தி ஆறு லட்சம் ரூபாய் செலவிடப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி எட்டு தொடக்கம் தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டில் தலா ஏழு ஆயிரத்து எழுநூறு ரூபாய் மதிப்பீடில் மூவாயிரத்து எண்ணூற்றி இருபத்தி ஆறு வீடுகள் இரண்டு கோடியே தொண்ணூற்றி நான்கு லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டது கடந்த இரண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி ஒன்பது அன்று இலங்கை அகதிகள் முகாமில் உள்ள அடிப்படை தேவைகள் குறித்து ஒரு ஆய்வுக் கூட்டத்தை முதலமைச்சராக இருந்து முத்தமிழ் அறிஞர் கலைஞரவுகள் நடத்தியதாக குறிப்பிட்டுள்ளார் நாட்டில் தற்போது உள்ள தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டத்தை தொடர்ந்து நீடிப்பதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது எதிர்வரும் முப்பதாம் திகதியுடன் தனிமைப்படுத்தல் ஊரடங்கு காலம் நிறைவடையவுள்ள நிலையில் செப்டம்பர் ஆறாம் திகதி வரை அதிகாலை நான்கு மணி வரை ஊரடங்கு உத்தரவு நீடிக்கப்படுவதாக ஜனாதிபதி ஊடக பேச்சாளர் கிங் ரத்னாயக்க தெரிவித்துள்ளார் தன்னுடைய ட்விட்டர் பதிவொன்றின் ஊடாக இந்த அறிவிப்பினை வெளியிட்டுள்ளார் இன்று ஜனாதிபதி தலைமையில் இடம்பெற்ற கோவிட் தடுப்புக்கான ஜனாதிபதி சேலனி கூட்டத்தின் போதே குறித்த தீர்மானம் எட்டப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் நாட்டில் தொடர்ந்து கொரோனா மரணங்களின் எண்ணிக்கை அதிகரித்து வந்த நிலையில் மகாநாயக்க தேரர்கள் எதிர்க்கட்சிகள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் நாட்டை இரு வாரங்களுக்கு முடக்குமாறு கோரிக்கை விடுத்திருந்தனர் அத்துடன் மருத்துவ சங்க பிரதிநிதிகளும் இக்கோரிக்கையினை விடுத்திருந்தனர் இதனை அடுத்து கடந்த இருபதாம் திகதி இரவு பத்து மணி முதல் நாடு முடக்கப்படுவதாக அரசு அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது எவ்வாறாயினும் குறித்த ஊரடங்கு உத்தரவானது அத்தியாவசிய சேவையாளர்களுக்கு எவ்வித பாதிப்பையும் ஏற்படுத்தாது என அறிவிக்கப்பட்டுள்ளது நாடு எதிர்கொள்ளும் பொருளாதார சுமையை பொதுமக்கள் மீது திணிப்பதற்கு அரசாங்கம் தயாராக இல்லை என அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார் எவ்வாறான பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டாலும் கொரோனா நிதிக்காக அரச ஊழியர்களின் சம்பளம் குறைக்கப்படாது என அவர் உறுதியளித்துள்ளார் சுற்றுச்சூழல் அமைச்சில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இந்த கருத்துக்களை தெரிவித்துள்ளார் மேலும் தற்போதைய சூழ்நிலையை கருத்தில் கொண்டு அத்தியாவசிய ஊழியர்களை மட்டும் சேவைக்கு அழைத்துள்ளமையினால் மேலதிக கொடுப்பனவுகள் போன்ற கொடுப்பனவுகளை வழங்குவதே பாதிப்பு ஏற்படலாம் என அமைச்சர் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார் சுகாதார அமைச்சினால் எந்த சந்தர்ப்பத்திலும் போலியான தரவுகள் வெளியிடப்படவில்லை என சுகாதார அமைச்சர் ஹெகலிய ரம்புக் பெல தெரிவித்துள்ளார் சில தொழில்நுட்ப மற்றும் காலதாமதம் காரணமாக ஏற்படும் சிறு மாற்றங்கள் தொடர்பில் சிலர் அடிப்படையற்ற குற்றச்சாட்டுக்களை முன்வைப்பதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் தொழிற்சங்க உறுப்பினர்கள் சிலருடன் நேற்று சுகாதார அமைச்சில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது அமைச்சர் இதனை தெளிவுபடுத்தியுள்ளார் இதேவேளை தொற்றா நோய்களுக்கு சிகிச்சை பெற்று வரும் அறுபது வயதுக்கு மேற்பட்டவர்கள் தொடர்பில் அதிக கவனம் செலுத்தியுள்ளதாகவும் அவர் அனைவருக்கும் விரைவில் இரண்டு தடுப்பூசி டோஸ்களையும் செலுத்தவுள்ளதாக அமைச்சர் இதன்போது தெரிவித்துள்ளார் இலங்கையில் தொடர்ந்தும் ஊரடங்கு உத்தரவு செப்டம்பர் ஆறாம் தேதி அதிகாலை நான்கு மணி வரை நீடிக்கப்பட்டுள்ள நிலையில் குறித்த காலத்தில் அனைத்து ஏற்றுமதி துறை மற்றும் ஆடை தொழிற்சாலைகள் வழக்கம்போல் செயல்பட அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக இராணுவ தளபதி ஜெனரல் சபேந்திர செல்வா தெரிவித்துள்ளார் குறித்த காலப்பகுதியில் அனைத்து விதமான அத்தியாவசிய சேவைகள் மருந்து தயாரிப்பு மற்றும் விநியோகம் விவசாயம் ஆடை கைத்தொழில் ஆகியவற்றை எவ்வித இடையூறுமின்றி முன்னெடுக்க முடியும் என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் இதனைத் தவிர அறுபது வயதுக்கு மேற்பட்ட அனைத்து பிரஜைகளுக்கும் தடுப்பூசி ஏற்றுவதற்கான வேலை திட்டம் சுகாதாரத்துறையினரால் தொடர்ந்து முன்னெடுக்கப்படும் என இராணுவ தளபதி இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டுக்கான ஜிசிசி உயர்தர பரீட்சை மற்றும் தரமைந்து புலமைப் பரிசல் பரீட்சைக்கான விண்ணப்பிக்கும் கால எல்லை நீடிக்கப்பட்டுள்ளது இதன்படி பரீட்சைகளுக்கு தோற்றவுள்ளோர் எதிர்வரும் செப்டம்பர் பதினைந்தாம் தேதி வரையில் விண்ணப்பிக்க முடியும் என பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது பாடசாலைகள் மூடப்பட்டுள்ளமை மற்றும் நாட்டில் அமுல்படுத்தப்பட்டுள்ள ஊரடங்கு சட்டத்தை கருத்தில் கொண்டு விண்ணப்ப கால எல்லையை நீடிக்க தீர்மானித்துள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் பி சண்பூஜித தெரிவித்துள்ளார் புலமைப் பெரிசல் பரீட்சியை எதிர்வரும் நவம்பர் பதினான்காம் திகதி நடத்துவதற்கும் உயர்தர பரீட்சியை எதிர்வரும் நவம்பர் பதினைந்தாம் திகதி முதல் டிசம்பர் பத்தாம் திகதி வரையில் நடத்துவதற்கும் கல்வியமற்றால் கடந்த ஜூலை மாதத்தில் தீர்மானிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது சிட்டி ஹார்ட்வேர் உரிமையாளரும் தொழில் அதிபருமான சோ பிரகதீஸ்வரன் அவர்களின் நிதி உதவியின் பேரில் ஜால்நகரின் மத்தியில் கவனிப்பரட்டு குப்பைகளாலும் சேற்றினாலும் நிரம்பி காணப்பட்ட ஜால்நகர குளம் புனரமைப்பு பணிகள் முதலாம் கட்டம் மிக வேகமாக இடம்பெற்று வருவதாக மாநகர சபை முதல்வர் பிஸ்வலிங்கம் மணிவண்ணன் தெரிவித்துள்ளார் இக்குளம் சுமார் நாற்பது வருடங்களுக்கு பின்னர் தூர்வாரப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது குறித்த குளம் சேற்றினால் நிரம்பியிருந்தமை கடந்த ஆண்டு ஸ்டான்லி வீதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதற்கான காரணங்களுள் ஒன்றாக காணப்படுகின்றது இவரை போன்ற நல்லுள்ளங்களின் சேவை இன்றைய காலகட்டத்தில் தேவை என மாநகர முதல்வர் தெரிவித்துள்ளார் காபூல் விமான நிலையத்தில் தாக்குதல் நடத்தியவர்களை விடமாட்டோம் அவர்களை பேட்டி ஆடுவோம் என அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் சபதம் செய்துள்ளார் மேலும் இதை மன்னிக்கவும் மாட்டோம் எனவும் மறக்கவும் மாட்டோம் எனவும் உங்களை நிச்சயம் வேட்டையாடியே தீர்வோம் எனவும் பதிலடி கொடுப்போம் என அவர் தெரிவித்துள்ளார் காபுல் நகரம் தலிபான்கள் வசமான பிறகு வரும் முப்பத்தி ஓராம் திகதிக்குள் அமெரிக்க படைகள் அனைத்தும் முற்றிலுமாக வெளியேற்றப்பட வேண்டும் இதற்கான காலக்கெடு நெருங்குவதால் ஆயிரக்கணக்கானோர் விமான நிலையத்துக்கு உள்ளேயும் வெளியேயும் கூடியுள்ளனர் இந்த நிலையில் உள்ளூர் நேரப்படி மாலை ஆறு மணியளவில் விமான நிலையத்தின் நுழைவு வாயில் அருகே முதல் குண்டு படித்தது சில நிமிடங்களுக்கு பிறகு ஆப்கானியரை மீட்பதற்காக பிரிட்டன் அதிகாரிகள் பயன்படுத்தி வந்த விமான நிலையத்துக்கு அருகே உள்ள கோட்டலில் மற்றொரு குண்டு படித்தது இதற்கு பதிலடி கொடுக்கும் முகமாகவே ஜோ பைடன் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் பயங்கரவாதிகள் அமெரிக்காவை ஒருபோதும் தடுக்க முடியாது மெரைன்ஸ் எனப்படும் அமெரிக்காவின் சிறப்பு படைப்பிரிவைச் சேர்ந்த பதினோரு பேரும் ஒரு கடற்படை மருத்துவரும் கொல்லப்பட்டவர்களில் அடங்குகிறார்கள் கடந்த பிப்ரவரி மாதத்துக்கு பிறகு அமெரிக்க இராணுவத்தினர் கொல்லப்படுவது இதுவே முதல் முறையாகும் பிறரது உயிரை காப்பாற்றும் தன்னல நோக்கற்ற நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த வீரர்கள் கீரோக்கள் என்று பைடன் புகழாரம் சூட்டியுள்ளார் இதேவேளை இந்த தாக்குதலுக்கு ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாத அமைப்பு பொறுப்பேற்றுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளது ஐக்கிய தேசிய கட்சியின் எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு விழாவை எதிர்வரும் செப்டம்பர் ஆறாம் தேதி நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது என தென்னிலங்கை ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது கொரோனா தாக்கம் காரணமாக கட்சி தலைமையகத்துக்குள் மட்டுப்படுத்தப்பட்ட உறுப்பினர்களின் பங்கு பெற்றுதலுடன் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது கட்சி மறுசீரமைப்பு தொடர்பில் ஆராய்வதற்காக நியமிக்கப்பட்ட குழுவின் முன்மொழிவுகள் மாநாட்டில் முன்வைக்கப்பட்டுள்ளதுடன் கீழ்மட்ட அரசியல் இயந்திரத்தை வலுப்படுத்துவதற்கான யோசனைகளும் இடம்பெறவுள்ளது வாய்த்தேக தலைமை பதவியில் மாற்றம் வரும் என அறிவிக்கப்பட்டாலும் பதவியை கைவிடுவதற்கு ரணில் விக்ரமசிங்க தயார் நிலையில் இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது எனினும் எப்போது புதியவரிடம் பொறுப்பு கையளிக்கப்படும் என்ற அறிவிப்பை அவர் மாநாட்டில் வெளியிடக்கூடும் என பலரும் எதிர்பார்த்துள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு செப்டம்பர் வரை ரணிலே பதவியில் நீடிப்பார் என கட்சி உள்ளக தகவல்கள் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது நாட்டில் தற்போது ஏற்பட்டுள்ள டெல்டா திரிபின் காரணமாக மாரடைப்பு ஏற்படுவதாக மருத்துவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் கோவிட் முதலாம் மற்றும் இரண்டாம் அலைகளின் போது இவ்வாறான நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் மார்பு சிகிச்சை பிரிவின் வைத்திய நிபுணர் கோட்டபாய ரணசிங்க கருத்து தெரிவிக்கையில் டெல்டா வைரஸ் திரும்பினால் பாதிக்கப்பட்ட ஒருவருக்கு எவ்வித அறிகுறிகளும் வெளிக்காட்டாமல் மாரடைப்பு ஏற்படக்கூடிய அபாயம் காணப்படுவதானது மிகவும் ஆபத்தான நிலைமை என வைத்தியர் சுட்டிக்காட்டியுள்ளார் கடந்த வாரத்தினுள் இவ்வாறு அடையாளம் காணப்பட்ட இருபதுக்கும் அதிகமான அவசர சத்துர சிகிச்சைகளை மேற்கொள்ள வேண்டியிருந்ததாகவும் வைத்திய நிபுணர் சுட்டிக்காட்டியுள்ளார் எனவே இந்த அபாய நிலை காரணமாக எவ்வருக்கேனும் மாரடைப்பு ஏற்படுவதற்கான அடிப்படை அறிகுறிகள் வெளிக்காட்டும் பட்சத்தில் அவர்களை உடனடியாக மருத்துவ சிகிச்சைகளுக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்க வேண்டுமென கேட்டுக்கொண்டுள்ளார் இந்தியா அமெரிக்கா உள்ளிட்ட குவாட் நாடுகளின் மலபார் கூட்டுப்போட் பயிற்சி நேற்று ஆரம்பமாகியுள்ளது மலபார் கூட்டுப்போட் பயிற்சி கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ரெண்டாம் ஆண்டு முதன் முதலாக ஆரம்பிக்கப்பட்டது அப்போது அமெரிக்கா இந்தியா ஆகிய இரு நாடுகளின் கடற்படைகள் மட்டும் அதில் பங்கேற்றிருந்தது பின்னர் ஜப்பானும் அவுஸ்திரேலியாவும் இதில் இணைந்து கொண்டது இதனையடுத்து இந்த நான்கு நாடுகளும் குவாட் நாடுகளின் ஆழைக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் குவாட் நாடுகளின் மலபார் கடற்படை கூட்டு பயிற்சி நேற்று ஆரம்பமாகி நான்கு நாட்கள் தொடரவுள்ளது இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் சீனாவின் ஆதிக்கம் அதிகரித்து வருவதால் அது சுதந்திரமான வெளிப்படையான பிராந்தியமாக நீடிக்கும் வகையில் இந்த பயிற்சி இடம்பெறுகின்றது அமெரிக்க கடற்படை இதற்கான ஏற்பாடுகளை செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது தனக்கு கொரோனா வைரஸ் தொற்று இருப்பதாக வெளியான செய்திகள் முற்றிலும் பொய்யானவை என பிரதமர் மஹிந்து ராஜபக்ச தெரிவித்துள்ளார் சில சமூக ஊடக அறிக்கைகளின்படி கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்ட பிரதமர் கொழும்பில் உள்ள தனியார் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் பகிரப்பட்டு கொண்டிருந்தது இதுகுறித்து பிரதமர் மஹிந்த ராஜபக்ச சிங்கள ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய பிரத்யேக செபியில் இதனை மறுத்துள்ளார் நான் நலமுடன் உள்ளதாகவும் தனது கடமைகளை நிறைவேற்றி வருவதாகவும் மீண்டும் அலரி மாளிகைக்கு திரும்புவதாகவும் அவர் இதன்போது தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது வடக்கு மாகாணத்தில் நேற்றைய தினம் இருபத்தி மூவாயிரத்து முப்பத்து ஆறு பேர் கோவிட் நைன்டீன் நோய் தொற்றினால் பாதிக்கப்பட்டுள்ளனர் எனவும் அவர்களிடம் முன்னூற்றி இருபத்தி ஏழு பேர் உயிரிழந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது வடக்கு மாகாணத்தில் ஜாழ்ப்பாணம் மாவட்டத்திலேயே அதிக அளவானோ தொற்றாளர்கள் உயிரிழந்துள்ளனர் நேற்று வரை இருநூற்றி இருபத்தி நான்கு பேர் ஜாழ்ப்பாணத்தில் கோவிட் நைன்டீன் நோயினால் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது நாட்டில் கொரோனா வைரஸ் தொற்று பரவல் இரண்டாயிரத்தி இருபது ஜனவரியில் ஆரம்பித்த போதும் வடக்கு மாகாணத்தில் இரண்டாயிரத்தி இருபது மார்ச்சில் ஜாப்பாணத்தில் முதலாவது தொற்றாளர் கண்டறியப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது அன்றிலிருந்து நேற்று வரையான பதினேழு மாதங்களில் வடக்கு மாகாணத்தில் இருபத்து மூவாயிரத்து முப்பத்து ஆறு பேர் கோவிட் நைன்டீன் தொற்றாளர்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது கொரோனா வைரஸ் தோற்றம் பெற்ற சீனாவை விட இலங்கையில் மரண எண்ணிக்கை இரண்டு மடங்குக்கு அதிகமாகவும் கிட்டத்தட்ட ஒன்பதாயிரம் பேரை எங்கள் சிறிய நாடு இழந்துள்ளது என ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவரும் எதிர்க்கட்சி தலைவருமான சஜித் பிரேமதாசா தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் எதிர்க்கட்சி தலைவரின் ஊடகப் பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னணி தொழில் வல்லுநர்கள் அரசியல்வாதிகள் தொழிலதிபர்கள் விளையாட்டு வீரர்கள் ஆசிரியர்கள் மருத்துவர்கள் சாதாரண குடிமக்கள் மற்றும் இந்த நாட்டின் எதிர்கால பாதுகாவலர்களாக உள்ள ஏராளமான சிறு குழந்தைகளும் உள்ளடங்குகின்றனர் என அவர் இதில் சுட்டிக்காட்டியுள்ளார் கடந்த வாரத்தில் நாலாயிரத்துக்கும் மேற்பட்ட கொரோனா தொற்றுக்கள் பதிவாகியுள்ளதோடு அனைத்து மருத்துவ நிபுணர்களின் கண்காணிப்புகளையும் உறுதிப்படுத்தும் விதமாக தினசரி இறப்புகளின் எண்ணிக்கை இருநூறை தாண்டியுள்ளது என பதிவாகியுள்ளது இதற்கிடையில் அரசாங்கத்தின் சுகாதார அமைச்சர் கொரோனா இறப்புகளை பொதுமைப்படுத்தியுள்ளது எனவும் தற்போது கொரோனா இருந்தாலும் அல்லது இல்லாவிட்டாலும் தினமும் இருநூறுக்கும் மேற்பட்ட மரணங்கள் நிகழ்வதாக தெளிவற்ற அறிக்கையை வெளியிட்டுள்ளார் ஒவ்வொரு நாளும் இத்தகைய எண்ணிக்கையிலான பலர் இறந்தபோதும் இந்த பேரழிவை பற்றி உலகம் முழுவதும் கவலைப்படுகையில் அரசாங்கத்தில் உள்ள சில கொரோனா வைரஸ் ஒரு சிறிய தடிமண் நோய் போன்று சாதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என கூறுகிறார்கள் என தெரிவித்துள்ளார் இந்த கருத்துக்கள் மூலம் மனித உயிர்களை அரசாங்கம் எந்த அளவுக்கு ஏலம் எடுத்துள்ளதன் தரத்தையே தெரிவிக்கின்றது இன்று தடுப்பூசி என்பது தலைகள் பரிமாற்றமாக மாறியுள்ளது மருத்துவமனைகளின் கொள்ளளவு திறன் அதிகமாகிவிட்டதோடு நாடு கடுமையான மருந்து பற்றாக்குறையை எதிர்கொள்கின்றது அரசியல்வாதிகள் சுகாதார சேவையாளர்களுக்கு அறிவுரை கூறுவதற்கு முற்படுவதை காரணமாகக் கொண்டு சுகாதார ஊழியர்கள் மிகுந்த அழுத்தத்தில் காணப்படுகின்றனர் நாட்டை மூடிய பிறகு மக்களின் உயிர்களை காப்பாற்றும் முடிவை வழங்கிய அரசாங்கம் மக்கள் மீதான தனது பொறுப்பை கைவிட்டுவிட்டு தற்போது அத்தியாவசிய பொருட்களின் விலையை மக்களுக்கு எட்டாத அளவு உயர்த்தியுள்ளது ஐந்து கிலோ அரிசியை விட்டாலும் இன்று அதிக விலைக்கு ஒரு கிலோ சீனியை வாங்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது சந்தையில் நேற்று ஒரு கிலோ சீனியின் விலை இருநூற்று பத்து ரூபாவாக காணப்பட்டது ஒரு வாரத்துக்கு முன்பு நூற்று அறுபதாக இருந்த சீனியின் விலை கடந்த இரு வாரங்களுக்கு முன்பு நூற்று நாற்பதாக காணப்பட்டது கடந்த மாத விலை நூற்றி பதினைந்தாக காணப்பட்டது நுகர்வோர் விவகாரங்களுக்கான இராஜாங்க அவரால் சீனி விலை உயர்வை நம்ப முடியவில்லை என கூட சொல்ல வேண்டியிருந்ததை அவதானிக்க கூடியதாக இருந்தது எனினும் சீனி வரி மோசடியால் அரசாங்கத்துக்கு ரூபாய் இருபது பில்லியன் பெரும் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக ஜனவரி இருபதாம் தேதியன்று பாராளுமன்றத்தில் வெளிப்படுத்தியதோடும் மார்ச் மாதம் பதினாறு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு ஆகிய தினங்களில் இது தொடர்பாக நாங்கள் வெளிப்படுத்தி இருந்தோம் என்பது ஹன்சாட் பதிவில் உள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது இவ்வளவு கடுமையான மோசடி மூலம் சீனியின் விலை அசாதாரணமாக உயர்ந்ததற்கு தனது நண்பர்களுக்கு நிபார் வழங்கியமே என்பதை அரசாங்கம் ஏற்க வேண்டும் என இதன்போது அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அத்துடன் நாட்டின் மக்கள் இப்போது மிக மோசமான சமீபத்திய பணவீக்கத்தை எதிர்கொள்கின்றனர் அரசாங்கத்தின் பொறுப்பேற்பதற்கு முன்பு அதன் தலைவர்கள் சொன்ன அனைத்து மக்கள் சார்ந்த ஜனரஞ்சக சொல்லாளர்களும் முற்றிலும் முட்டாள்தனமாகிவிட்டதோடு அனைத்து வாக்குறுதிகளும் மனிதாபிமானமற்ற முறையில் மீறப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அரசாங்க கூட்டமைப்பு பேச்சுவார்த்தை யோசனையை நாம் வரவேற்கின்றோம் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவுக்கும் தமிழ் மக்கள் வாக்களித்திருந்தாலும் இல்லாவிட்டாலும் கூட அவர்தான் இந்த நாட்டு ஜனாதிபதி ஆகவே இந்த அரசுடன் தான் நாம் பேச வேண்டும் ஐநா மனித உரிமை நடக்க நடக்கவுள்ள இந்த வேளையில் இந்த பேச்சு சந்தேகத்தை ஏற்படுத்துவது இயல்பானது உண்மையில் சந்தேகப்பட தேவையில்லை இதுதான் உண்மை காரணம் இலங்கையிலிருந்து தேசிய நெருக்கடி ஏற்பட்டு வருகின்றது ஆகவே பேச வேண்டிய தேவை அனைத்து தரப்புக்கும் உள்ளது இதற்கு அனுசரணை வழங்குகின்ற அமெரிக்க அரசாங்கம் பலமை போல் தமிழர்களை கைவிடக்கூடாது சமீபத்தில் ஆப்கான் நாடு மக்களை அம்போ என அமெரிக்க அரசு கைவிட்டது என அமெரிக்க மக்களை தெரிவிக்கின்றனர் தங்கள் காரியமானாலோ ஆகாமலோ திடீரென அமெரிக்கர்கள் தம்மை கைவிட்டு விடுவார்களோ என்ற

அரங்கத்தை ஏற்படுத்த வேண்டும் இதற்கு கூட்டமைப்பு ஆவணம் செய்ய வேண்டும் அதேபோல் இலங்கை பிரச்சினை வடகிழக்கை மட்டும் சார்ந்தது அல்ல இனப்பிரச்சனையின் தாக்கங்கள் மலையகம் உட்பட தென்னிலங்கை மாவட்டங்களில் உணரப்பட்டுள்ளன என தெரிவித்துள்ளார் தனிநாட்டு கோரிக்கை வடகிழக்கை மட்டும் சார்ந்தது இப்போது அப்படியல்ல ஆகவே முழு நாட்டையும் நாம் கவனத்தில் எடுக்க வேண்டும் அதேபோல் தமிழ் பேசும் முஸ்லிம் மக்களும் உள்வாங்கப்பட வேண்டும் ஆனால் தமிழ் பேசும் மக்கள் மத்தியில் பெரிய கட்சி என்ற அடிப்படையில் இன்று தமிழ் தேசிய கூட்டமைப்பு பேசுவதுதான் சால பொருத்தமானது பேச்சுக்கள் நடக்க முன்னமே பேச வேண்டாம் பேச வேண்டாம் என்ற குரலும் வடக்கிலே கேட்கின்றது பேச வேண்டாம் என கூறும் தரப்புக்கள் கூட்டமைப்பை விட்டுவிட்டு இந்த பேச்சுக்களின் பின்புலத்து தரப்பான அமெரிக்காவை நோக்கி தங்கள் கேள்விகளை திருப்ப வேண்டும் தமிழ் அரசியல் கைதிகள் ஆக்கிரமிப்பு நிலங்கள் மீட்பு பதிமூன்றாம் திருத்தம் மாகாண சபை தேர்தல் பதினாறாம் திருத்தம் மொழி உரிமைகளும் என்பவை ஏற்கனவே இன்றுள்ள சட்டங்களின் அடிப்படையில் செய்யக்கூடிய குறைந்தபட்ச படையங்கள் விடயங்கள் இவற்றை செய்ய அரசாங்கத்துக்குரிய அழுத்தங்களை இலங்கைக்கான அமெரிக்க இந்திய தூதுவர்கள் கொடுக்க வேண்டுமென கேட்டுக்கொண்டுள்ளார் இனப்பிரச்சினை தொடர்பான பேச்சுக்களில் வெளிநாட்டு அனுசரணை இருப்பது ரகசியமாக வைக்க வேண்டியதில்லை அந்த காலம் இன்று மலையேறிவிட்டது அமெரிக்கா வருகிறது இந்தியா வருகிறது என சிங்கள மக்கள் கோபிப்பார்கள் என்ற வாதம் இனிமேல் சொல்லாது இப்படி சொல்லிக்கொண்டே இருந்தால் தேசிய இனப்பிரச்சினைக்கு தீர்வு ஒருபோதும் எந்த ஒரு அரசின் கீழும் வராது என தெரிவித்துள்ளார் அதுபோல் இனப்பிரச்சினைக்கு தீர்வு பெறாவிட்டால் இந்த நாடு ஒருபோதும் உருப்பட மாட்டாது எனவும் இந்த உண்மையினை சிங்கள மக்கள் உணரும் காலம் வந்துள்ளது அதற்கான அரசியல் சமூக பொருளாதார கலாச்சார தேசிய நெருக்கடி சூழல் தற்போது நாட்டில் உருவாகியுள்ளதாக மனோ மனோகணேசன் தெரிவித்துள்ளார் மக்களை மிதித்து நாட்டை ஒரு சர்வாதிகாரியாக ஆட்சி செய்ய அரசாங்கம் விரும்புகின்றது எனவும் நாட்டின் ஒட்டுமொத்த மக்களை பற்றி சிந்திக்காமல் படுகுழியில் தள்ளுகின்ற செயற்பாட்டில் ஈடுபடுவதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஹெக்டர் அப்புகாமி தெரிவித்துள்ளார் இதனால் பாதிக்கப்படுவது மக்கள் எனவும் உள்நாட்டையும் அரசாங்கம் தனது கட்டுப்பாட்டில் இருந்து இழந்துள்ளது என அவர் இதன் போது தெரிவித்துள்ளார் கொழும்பு எத்துல்கோட்டையில் அமைந்துள்ள எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் நாட்டில் அரசாங்கம் ஒன்று செயற்பாட்டில் இல்லாத நிலை போல் காணப்படுகின்றது சகலதும் இடம்பெறுகின்றது மக்களை மிதித்து நாட்டை ஒரு சர்வாதிகாரியாக ஆட்சி செய்ய அரசாங்கம் விரும்புகின்றது ஆனால் மக்கள் இதற்கு ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார்கள் அரசாங்கத்தின் உயர்மட்ட அமைச்சர்கள் மேற்கொள்ளும் இந்த செயற்பாடுகள் கீழ்மட்ட அரசியல்வாதிகள் செய்வதற்கு ஒன்றுமில்லை அரசாங்கத்தை அரசியலாக்கிய மோசடிகளை மேற்கொண்ட வண்ணம் காணப்படுகின்றது அரசாங்கத்தால் அவர்களை கட்டுப்படுத்த முடியவில்லை அரசாங்கம் சொல்வதை செய்ய அவர்களும் தயாராக இல்லை என வெளிப்படையாக கூறுகின்றனர் அரசாங்கத்தை கொண்டு வந்தது நாங்கள்தான் என்று தெளிவாக தெரிவிக்கின்றனர் அரசாங்கத்தால் நாட்டை நிர்வகிக்க முடியவில்லை இன்றும் கூட நாட்டுக்கு தேவையான மருந்துகளை பெற வழி இல்லை இன்று நோயாளிகள் உதவியேற்றவர்களாக காணப்படுகின்றனர் இன்று அரசாங்கம் அமைச்சர்கள் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூறுவதை உயர் அதிகாரிகள் ஏற்கவில்லை எனவே அவர்கள் அரசியலில் தொடரலாமா வேண்டாமா என யோசிக்கிறார்கள் எனவும் இதன் போது தெரிவித்துள்ளார் மக்கள் சரியான சுகாதார ஆலோசனைகளை பின்பற்றவில்லை என்றால் நாடு மூடப்பட்டிருந்தாலும் கொரோனா பரவுவது கட்டுப்படுத்தப்பட மாட்டாது என ராஜாங்க அமைச்சர் சுதர்சினி பெர்னாண்டோ புள்ளே தெரிவித்துள்ளார் நாடு மூடப்பட்டாலும் மக்கள் தேவையில்லாத இடங்களில் அலைந்து திரிந்தால் கொரோனா பரவுவது மேலும் அதிகரிக்கும் எனவே ஒவ்வொருவரும் தங்கள் பொறுப்பை நிறைவேற்ற வேண்டும் இது வாழ்க்கையுடனான ஒரு ஒப்பந்தம் என்பதை மனதில் கொள்ள வேண்டும் என தெரிவித்துள்ளார் நாடு முழுவதும் வேகமாக பரவி வரும் டெல்டா வகையை கட்டுப்படுத்த அனைவரும் தடுப்பூசி போட வேண்டியது அவசியம் இதுவரை தடுப்பூசி போடப்படாத நபர்கள் இருந்தால் அருகில் உள்ள தடுப்பூசி மையத்துக்கு சென்று தடுப்பூசியை விரைவாக பெற்றுக்கொள்ளுங்கள் உங்களுக்கு பிடித்த வகை தடுப்பூசியை தேடாதீர்கள் நாடு மூடப்பட்டாலும் மக்கள் மூக்கையும் வாயையும் மூடாமல் இருந்தால் ஒரு மீட்டர் தூரத்தை வைத்துக் கொண்டு இருக்காமல் தேவையில்லாமல் நெரிசலான இடங்களுக்கு சென்றால் வைரஸ் பரவலை எவராலும் நிறுத்த முடியாது என அவர் தெரிவித்துள்ளார் புதிய கல்வி அமைச்சராக தினேஷ் குணபர்த்தனன் நியமிக்கப்பட்ட பின்னர் தொழிற்சங்கத்துடன் முதன்முறையாக கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றது இந்த நிலையில் ஆசிரியர்கள் அதிபர்கள் பிரச்சினை தொடர்பில் கல்வி அமைச்சருடன் இடம்பெற்ற கலந்துரையாடல் சாதகமாக அமைந்துள்ளதாக இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் கலந்துரையாடலின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் இதனை தெரிவித்துள்ளார் இதன்போது ஆசிரியர்கள் அதிபர்களின் பிரச்சனைகள் தொடர்பில் அமைச்சரவை இணைக்குழு சமர்ப்பித்துள்ள பரிந்துரைகளுடன் ஆசிரியர் சங்கத்தின் பரிந்துரைகளும் இணைந்து எதிர்வரும் திங்கக்கிழமை அமைச்சரவையில் சமர்ப்பிக்குமாறு தொழிற்சங்கம் அமைச்சரிடம் கோரியுள்ளது என தெரிவித்துள்ளார் இரணிமேடு சந்தை பகுதியில் வீதியில் இராணுவத்தினரால் அமைக்கப்படும் கட்டுமானப் படிகள் நிறுத்தப்படாவிடின் பிரதேச சபைகள் சட்டத்தின் சட்டத்தின்கீழ் இதனை இடிக்க முடியும் என கரைச்சி பிரதேச சபை தபிசாளர் அருணாசலம் வேளமாளிகிதன் தெரிவித்துள்ளார் கரைச்சி பிரதேச சபையில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் கிளிநொச்சி கரசி பிரதேச சபையின் ஆளுகையின் கீழ் அமைந்திருக்கக்கூடிய இரணைமடு சந்தியை மையமாக வைத்து இராணுவத்தினால் பாரிய வளைவு ஒன்று அமைக்கப்பட்டு வருகின்றது இந்த வளைவை இடைநிறுத்தி உரிய அனுமதியின் பிரகாரம் அமைப்பதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு சம்பந்தப்பட்ட தரப்புக்கு பலதடவை ஆரம்பித்தோம் இது தொடர்பாக சபை தீர்மானம் ஒன்றை பெற்று சபையினுடைய ஐம்பத்தி ரெண்டாவது பிரிவு அறிவுறுத்தலுக்கு அமைவாக அவற்றை இல்லாது செய்து விடுவதற்கும் அல்லது மேற்கொண்டு நீதிமன்றத்தை நாடுவதற்குமான தீர்மானத்தை நாங்கள் எடுத்தோம் இது தொடர்பாக பொதுமக்கள் பல்வேறு கருத்துக்களை சபைக்கு முன்வை கிளிநொச்சி நகரம் இன்று திட்டமிடப்பட்டு அமைக்கப்படாத காரணத்தினால் இந்த நகரத்தில் அமைக்கப்படுகின்ற வளைவுகள் மற்றும் சின்னங்கள் நகர ஆக்கத்துக்கு உதவக்கூடிய வகையில் பொருத்தமான வகையில் அமைப்பதற்கான அனுமதிகள் துறை திணைக்களங்களுடன் இணைந்ததாக வழங்கப்பட வேண்டும் என எங்களிடம் கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கின்ற வேளையில் இரணைமடு சந்தியில் இராணுவத்தினரால் அனுமதி எதுவும் இன்றி வளைவு கட்டப்படுகின்றமை தொடர்பில் பொதுமக்களால் அமக்கு முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது இது தொடர்பில் நாங்கள் சட்டரீதியாக நடவடிக்கைகளை எடுத்து கட்டுமான பணிகளை நிறுத்துமாறு நாங்கள் அந்த கட்டடத்திலே ஒட்டினோம் இந்த நிலையில் எழுத்து மூலமாக நகர்த்தலை செய்து கொண்டிருந்த நிலையில் பயணத்தடை அறிவிக்கப்பட்ட காரணத்தினாலும் பிரதேச சபையில் ஏற்பட்ட எதிர்பாராத கோவிட் தொற்று காரணமாகவும் அலுவலக பணிகளை நாங்கள் இடைநிறுத்த வேண்டிய நிலைமை ஏற்பட்டது என தெரிவித்துள்ளார் குறித்த கட்டுமானத்தினை பிரதேச சபைகள் சட்டத்தின் கீழ் அகற்றுவதற்கும் பிரதேச சபைக்கு அதிகாரம் உள்ளது இவ்வாறான நடவடிக்கை முன்னெடுக்கப்படும் போது இராணுவத்தினர் ஆயுத முனையில் நிறுத்த முற்பட்டால் போலீசாரின் உதவி பெறப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் இதன்போது குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் கடந்த காலத்தில் இடம்பெற்ற முப்பது பேட உள்நாட்டு போரை போன்று எதிர்காலத்திலும் வரக்கூடிய வகையில் தமிழ் மக்களுக்கு அதிகாரிகள் மட்டத்தில் துன்புறுத்தல் அரங்கேறியுள்ளதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்த விடயத்தினை கோவிந்தன் கருணாகரம் தெரிவித்துள்ளார் இலங்கையில் கடந்த காலங்களில் தமிழ் பேசும் மக்கள் இரண்டாம் தர பிரஜைகளாக நடத்தப்பட்டதன் நிமித்தம் இந்த நாடு முப்பது வேடங்களுக்கு மேலாக ஒரு உள்நாட்டு போரை சந்தித்துள்ளது அந்த போரின் மூலமாக தமிழ் சிங்களம் முஸ்லிம் என பல்லாயிரக்கணக்கான உயிர்களை இந்த நாடு இழந்துள்ளது இருந்தும் இரண்டாயிரத்தி ஒன்பதில் அந்த போர் மௌனிக்கப்பட்டிருந்தாலும் அந்த போர் எதற்காக தொடங்கப்பட்டது எப்படி தொடங்கப்பட்டது என்பதற்கு ஒரு உதாரணமாக மீண்டும் எதிர்காலத்தில் இப்படி ஒரு நிலைமை வரக்கூடிய சூழ்நிலைக்கு அந்த அரசாங்கம் இந்த அரசாங்கத்துடன் இருக்கும் மேலதிகாரிகள் தமிழ் பேசும் மக்களை ஒடுக்கி அவர்களை துன்புறுத்தும் நிலைமை அதிகாரிகள் மட்டத்தில் மீண்டும் ஒருமுறை அரங்கேறியுள்ளது என குறிப்பிட்டுள்ளார் பவுனியா மாவட்ட புதிய அரசாங்க அதிபராக பி ஏ சரத்சந்திர சந்திர இன்று பதவியேற்றுக் கொண்டார் பவுனியா அரசு அதிபராக கடமையாற்றிய சமன் பந்துலசேன சேன படமாகாண பிரதம செயலாளராக பதவி உயர்வு பெற்று சென்றிருந்த நிலையில் கடந்த ஒரு மாத காலமாக மேலதிக அரசாங்க அதிபராக கடமையாற்றிய தி திரேஷ்குமார் பதில் அரசு அதிபராக கடமையாற்றியிருந்தார் இந்த நிலையில் பௌத்த சாசன அமைச்சில் உதவி ஆணையாளராக பதவி வகித்த பி ஏ சரத்சந்திர பவுனியா மாவட்டத்தின் புதிய அரசாங்க அதிபராக அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்ட நிலையில் இன்று தனது மனைவி பிள்ளைகளுடன் பவுனியாவுக்கு வருகை தந்த அவர் பௌத்த பிக்குகள் இந்து இஸ்லாமிய கிறிஸ்தவ மத தலைவர்களின் ஆசியுடன் மேலதிக அரசாங்க அதிபர் தி திரேஷ்குமார் மற்றும் மாவட்ட செயலக அதிகாரிகள் பிரதேச செயலாளர்கள் முன்னிலையில் தனது கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்டார் கோவிட் பரவல் காரணமாக சுகாதார நடைமுறைகளை பின்பற்றி எளிமையான முறையில் குறித்த பதவியேற்பு நிகழ்வு இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது